ஸோ அதே நெகட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நெகட்டிவ் திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து 50-50 சான்ஸ் அவங்களே கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே கொடுத்துப்பாங்க ஒரு 50-50 சான்ஸ். எக்ஸாம் எழுதியிருக்கேன்டா, தெரியல பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அதாவது 50% ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்ட்டு அவனே டிசைட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி அந்த வண்டி ஓட்டுறப்போ கூட, புதுசா வண்டி வாங்கி கார் வாங்கி ஓட்டுறப்போ சேஃபா திரும்பி வந்துடுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம், முடிஞ்சு போச்சு அங்கே. ஸோ அவன் வந்து பார்டர் லைனு, ஒரு ஸ்கிராச்சு பம்பர் இடிச்சுட்டு அது மேஜர் ஆக்சிடென்ட் இல்லாம இந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 1 or 2 marks ஃபெயில் ஆயிடுவோம் பார்டர் லைனு. அந்த பார்டர் லைனை யார் கிரியேட் பண்ணுது? அவன் தான். பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் திங்கிங், டிசாஸ்ட்ரஸ் திங்கிங்ல டெஃபினெட்லி தேர் இஸ் அன் ஆக்சிடென்ட், விபரீதம் கண்டிப்பாக இருக்கு, அது டிசாஸ்ட்ரஸ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங்ல 50-50 பாசிபிலிட்டின்றதுனால அது ஃபெயில்யூரா முடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. 50% ஃபெயில்யூர், 50% சக்சஸ், அது நெகட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்னாக்கா நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன், சான்ஸே இல்லை கண்டிப்பா பாஸ் ஆவேன், தட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங். ஓகே இப்பதான் கத்திருக்கேன் காரு, பட் சோ வாட், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 1-day ட்ரிப் போயிட்டு வருவோம் மைசூருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியா இருப்பாங்க. தட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங், தே ஆர் ஷோர் அபவுட் த பாசிட்டிவ் ரிசல்ட். இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட் பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அவுட்கம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மிராக்குலஸ் திங்கிங். ஸோ மிராக்குலஸ் திங்கிங்ன்றது நான் மெடிடேட்டர்ஸ்க்கு, அதாவது மெடிடேஷன் பண்ணாதவங்களுக்கு அட் மேக்சிமம் பாசிட்டிவ் திங்கிங்னால மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். ஆனால் எப்போ நீங்கள் மெடிடேஷனுக்குள்ள வரீங்களோ அந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த தியான சக்தினால உங்களுக்கு வந்து மிராக்குலஸ் திங்கிங்க்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு எலிஜிபிலிட்டி வந்திருக்கு உங்களுக்கு. ஓன்லி மெடிடேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மிராக்குலஸ் திங்கிங் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். மிராக்குலஸ் திங்கிங்னாக்கா எக்ஸாம் எழுதியிருப்பேன் கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரும், கண்டிப்பாக 100% வரும். மிராக்குலஸ் வேறு, தெர் இஸ் நோ செகண்ட் ஆப்ஷன், பீக் எப்பவுமே ஒரு பீக் தான், மிராக்குலஸாக இருக்கும் அவங்களோட திங்கிங்லாம். ஓகே ஸோ கார் டிரைவிங்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிரம்மாண்டமாக என்னோட டிரைவிங் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறேன் நான். 1-day மைசூர் போயிட்டு 2 days என்ன ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆகும், அப் அண்ட் டவுன் பண்ணுவேன் நான் ஒரே நாள். ஸோ தட் இஸ் மிராக்குலஸ் திங்கிங். ஸோ மிராக்குலஸ் திங்கிங் இஸ் ஆல்வேஸ் எய்மிங் டு த பீக் அண்ட் த பினக்கல். சாதாரணமான ஜனங்கள்னால அதை யோசிக்க கூட முடியாது, ஒரு மெடிடேட்டர்னால மட்டும்தான் அந்த மிராக்குலஸ் திங்கிங் இருக்கும். சாதாரணமான ஆளுங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங் லெவல் இருக்கும் போகலாம், அவ்வளோதான்.